வெல்கம் பேக் டு இயர் வீடியோ கிரிக்கெட் ஆஃப் தமிழ் அண்ட் நாடு விளையாட்டு. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் தமிழ் தலைவாஸ் மேட்சோடைய ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஸோ சின்ன ரிவ்யூன்றதை விட இது வந்துட்டு ஒரு ஒரு தமிழ் தலைவாஸ் பானுடைய ஒரு மனக்குமுறல்னு கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ இது ஒரு ஆதங்கம், இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு திட்டம் மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தலைவாஸ் வந்துட்டு இந்த மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அடுத்து வரக்கூடிய அஞ்சு மேட்சுமே ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப் ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மேட்சை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவர் டோட்டல் ஹோப்புமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிருச்சு. ஏன்னா 18 மேட்ச்ல டோட்டலாக 40 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் தமிழ் தலைவர் இப்போ எடுத்துருவாங்க. அடுத்து 4 மேட்ச் இருக்கு இன்னும் ப்ளே பண்ணுறதுக்கு. 4 மேட்சுமே நம்ம வின் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு தமிழ் தலைவர் டோட்டலாக 60 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். பட் குஜராத் ஜெயின்ஸ் இப்போ வந்துட்டு பாயிண்ட்ஸ் இப்போ 6th பொசிஷனில் இருக்காங்க. 6th பொசிஷனில் இருக்க குஜராத் ஜெயின்ஸ் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய 4 மேட்ச்ல வெறும் 6 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இட்ஸ் லிட்ரலி ஒரு அவுட் ஆஃப் தி ரேஸ் ஃபார் தமிழ் தலைவாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளே ஆஃப்ல இருந்து தமிழ் தலைவாஸ் அப்கோர்ஸ் அஃபிஷியல் அன்அஃபிஷியலி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்த மேட்ச் குஜராத் ஜெயின்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு உள்ள போயிருவாங்க. ஸோ இல்லைனா வந்துட்டு அந்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பட் இட்ஸ் லிட்ரலி ஓவர் ஃபார் தமிழ் தலைவாஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு மெயின் ரீசன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நான் கோச் தான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ வெற்றி பெறும் போதுலாமே வந்துட்டு கோச் நல்லா சொல்லி கொடுத்துறதுனால நம்ம வந்துட்டு வெற்றி போட்டோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த தோல்வி கண்டிப்பாக வந்துட்டு கோச் தான் வந்துட்டு போய் சேரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு வந்து இம்ப்ராப்பர் பிளேயிங் செவனுங்க. ஏன்னா வந்துட்டு தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிளேயிங் செவனில் வந்துட்டு தொடர்ந்து 4 மேட்சுமே வந்துட்டு ஒரே பிளேயிங் செவனாக வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணார். அதனால அந்த பிளேயிங் செவன் வந்துட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் வென் ஹி ஸ்டார்டட் டு சேஞ்ச் த பிளேயிங் செவன், ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம ஜெய்ப்பூர் கூட தோத்தப்போ என்ன பண்ணார்னா, அமீர் ஹுசின் பஸ்டாமி அண்ட் முகமது ரீசாவை வந்துட்டு உள்ள ஆட வச்சாரு. மேட்ச் வந்துட்டு நம்ம தோத்துட்டோம். இன்னைக்கு மேட்ச்லயுமே என்ன பண்ணார் அப்படின்னு பிளேயிங் செவன் வந்துட்டு சாகர் ராத்தேவை ஆட விடாம அமீர் ஹுசின் பஸ்டாமி ஆட வச்சாரு. சாகர் ராத்தே பிளேயிங் செவன்ல வரதுக்கான கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ரீசன் என்னன்றது நமக்கு தெரியவே இல்லை. சாகராத்தே டசன் லுக் டு பி இன்ஜூர்டு, சாகராத்தே இன்ஜுரியே ஆகல. அப்புறம் எதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வந்து வெளில உட்கார வைக்கணும்னு தெரியல. ஸோ அது வந்துட்டு டீம்ல இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் வந்துட்டு பிரேக் பண்ற மாதிரி தான் ஆச்சு. அந்த கோஆர்டினேஷன் பிரேக் பண்ணதுனால தான் நம்ம டீமோட டிஃபென்ஸ் வந்துட்டு ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ சாகராத்தே வந்துட்டு இப்போ பிளேயிங் செவன்ல ஸ்டார்டிங்லயே வந்துருந்தாரு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் மற்ற பிளேயர்ஸ்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லா போயிருக்கும். ஸோ சாகராத்தே யாராவது டேக்கிள் பண்ண போறாருன்னா உடனே வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண கொடுக்க வந்திருப்பாங்க. பட் இப்போ அவர் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி வந்துட்டு, அதாவது கொஞ்ச நேரம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள வந்து என்னாச்சுன்னா, அவர் ஒரு டேக்கிள் இனிஷியேட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் வந்துட்டு வரமாட்டது. ஸோ தனித்தனியாக செப்பரேட்டா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா போறாங்க. தவிர்த்து செயின் டேக்கிள் வந்து நிறைய போட்ட மாதிரி இல்லை. ஸோ நம்ம 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்ச போய் நான் வந்து சொன்னதுன்னா, தமிழ் தலைவர் வந்துட்டு லாஸ்ட் சீசன் எப்படி ப்ளே பண்ணாலும் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ செயின் டேக்கிள்ஸ் நிறைய போட்டு இனிஷியேட் பண்றாங்க. ஸோ செயின் டேக்கிள்ஸ் போறதுனால நம்ம வந்து டேக்கிள் வந்து நல்லா சூப்பராக இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லி, ஸோ அதனால தான் நம்ம வந்து மேட்ச் வின் பண்ணுவோம். பட் லாஸ்ட் 2 மேட்ச் நம்ம தோல்வி அடைஞ்சது காரணம் என்ன அப்படின்னு அந்த செயின் டேக்கிள் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. சோலோ டேக்கிள் டேஷ் பண்ண போறாங்க, சோலோ ஆங்கிள் ஹோல்டு போட ட்ரை பண்ணாங்க, தை ஹோல்டு போட ட்ரை பண்ணாங்க. ஸோ சோலோவே எல்லாமே ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து தமிழ் தலைவாசனால வந்து அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸே வந்து எடுக்க முடியாம போச்சு. இன்ஃபேக்ட் நீங்க வந்து கோச் வந்து இந்த மேட்ச்ல இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விஷால் சஹல் ஆட வச்சாரு, அப்புறம் வந்து ஹிமாஷு நர்வால் ஆட வச்சிருந்தாரு. ஸோ இட்ஸ் ஃபைன், விஷால் சஹல் வந்துட்டு அவர் கொடுத்த சான்ஸ்ல வந்து 6 ரெயில வந்து 3 டச் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு, அதெல்லாம் ஓகே வெல்லன் கூட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹிமாஷு நர்வால் ஆட வச்சிருந்தாரு. ஹிமாஷு நர்வால் டசன்ட் ஹவ் தி எப்படி சொல்றது ஒரு மேட்ச் அவேர்னஸே இல்லாம இருக்காருங்க. போன ரெயில எல்லாமே டேக்கிள் ஆயிட்டு தாங்க வந்து சம்மந்தமே இல்லாத அந்த இடத்துல வந்துட்டு மேட்ல உங்களுக்கு நரேந்தர் கண்டோலா இருக்காரு. பட் நரேந்தர் கண்டோலா உங்களோட பிரைமரி ரைடா இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க அவரை விட்டுட்டு ஹிமாச்சு நர்வால எதுக்கு சம்பந்தமே இல்லாம ரைடுக்கு அனுப்புறீங்க, ஏன் விஷால் சஹல் அனுப்புறீங்க? ஸோ கடைசியா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 2-3 ரைடுக்கு முன்னாடி, ஸோ அரௌண்ட் ஒரு 35th மினிட்ல இருந்து 38th மினிட் வரைக்குமே வந்துட்டு ஒரு 4 ரைட் தமிழ் தலைவர் போனாங்க அப்படின்னா, அதுல ஒரு ரைடு கூட வந்துட்டு நரேந்தர் கண்டோலா உள்ள போவே இல்லை. பட் மேட்ல நரேந்தர் கண்டோலா இருக்காரு, ஹிமாச்சு நர்வால் போறாரு, விஷால் சஹல் போறாரு, ரெண்டு பேருமே வந்து டேக்கிள் ஆயிட்டு தான் வராங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஹிமாச்சு நர்வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அவேர்னஸே இல்லாம இருக்காருங்க. உள்ள ரைட் பண்ண போறாரு, லெஃப்ட் கார்னருக்கு அவர் போறாருனா ரைட் கார்னர் வந்து யாராவது வராரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணணும். பட் அவர் ரைட் கார்னர் பர்சனல் அட்ரஸ்ல வர செக் பண்ணவே இல்லைங்க. பர்சனல் அட்ரஸ் அழகா வராரு, பேக்வேர்டு போட்டு டேக்கிள் பண்ணிட்டு போறாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த டேக்கிள்ஸ் இல்லை, எந்த ரைட் போனாலுமே வந்துட்டு அவர் மேட்ச் அவேர்னஸே இல்லாம இருக்காரு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கோச் வாய்ப்பு கொடுக்க நான் வந்துட்டு தப்பு சொல்ல மாட்டேன். பட் மேட்ச் அவேர்னஸ் கூட இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ ஹிமாச்சு நர்வால் வந்துட்டு அவர் கொடுத்த சான்ஸ் கம்ப்ளீட்டா வந்து வேஸ்ட் பண்ணாரு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் வந்துட்டு மாசான முத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அல்லூர் சதீஷா இருக்கட்டும், செல்வமணி, இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர்ல மாசான முத்தா அதுக்கப்புறம் வந்துட்டு அல்லூர் சதீஷ் வாய்ப்பு கொடுத்தீங்க. 4 ரைடு போனாங்க, 4 ரைடு எம்டி ரைடு போட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளில உட்கார வச்சு. இப்போ ஹிமாச்சு நர்வால் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, இவருமே ஒன்றுமே பண்ணல, அப்படியே ஒரு பிளேயிங்ல உள்ள சான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இன்ஃபேக்ட் அஜிங்கி அப்போ ஒரு லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் டிம்மா தான் இருக்கிற ஃபார்ம். ஸோ நரேந்தர் கண்டலும் அதே மாதிரி டிம்மா தான் ஃபார்ம்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் ப்ரூவன் பிளேயர்ஸ் இருக்கும்போது எதுக்கு சம்மந்தமே இல்லை நீங்க வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து கொண்டு பிளே பண்ண வைக்கணும்? ஸோ ஏன் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? ஸோ நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம, அதாவது வந்துட்டு ஒரு நல்லா போயிருந்த ஒரு பிளேயிங் காம்பினேஷனை பிரிச்சு போட்டு புதுசாக அவங்க ட்ரை பண்ணு சொல்லி கொண்டு போய் தான் நீங்க வந்துட்டு மேட்ச் வந்துட்டு தோத்துருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட், அதாவது வந்துட்டு நம்ம லாஸ்ட் சீசன் வச்சிருந்த அதே பிளேயிங் செவன் சாகர் ராத்தே மேட்ச்ல வந்து பிளேயிங் செவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உள்ள வந்து
கண்டிப்பா வந்து தமிழ் தலைவர் இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. சோ இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெய்டில் தான் நம்ம டீம் வந்து நீங்க வந்து ரொம்ப மிஸ் அவுட் ஆச்சு. சோ சாகர் ராத்தா இருந்திருந்தாருன்னா நம்ம ரெய்டர்ஸ் கொஞ்சம் வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஓகே நம்ம வந்து போய் இறங்கி போய் ஆடலாம் அப்படின்றது இருந்திருக்கும். பட் அப்கோர்ஸ் வி கான் சே, அதாவது மேட்ச் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது. பட் அட்லீஸ்ட் இது அடுத்து வரக்கூடிய நாலு மேட்சஸ்லயாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க, பட் டிசர்விங்கான இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு கோச் அசன் குமார் சொல்லி ஆகணும். ஸோ கோச் அசன் குமார் பிளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வந்துட்டு சரிப்பா இந்த வந்துட்டு ஹரியானா நம்ம ஊருக்காரம்மா நம்ம ஊர் பையப்பா இறங்கி போய் பாயிண்ட் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுற மாதிரி தான் வந்துட்டு லிட்டரலாக இருக்குது. ஏன்னா விஷால் சகலா இருக்கட்டும், ஹிமான்ஷு நர்வால் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு தே டோன்ட் டென் டு பி ஃபிட் டு பிளே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படின்னா ஐ மீன் நாட் ஃபிட் டு பிளே நான் கண்டிப்பாக வந்துட்டு சொல்ல மாட்டேன், பட் அவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் எபிலிட்டி இல்லைங்க. ஸோ தமிழ் தலைவர் டீம் இருக்க எந்த ஒரு ரைடர்ஸ்க்குமே வந்துட்டு பிசிக்கல் எபிலிட்டி கண்டிப்பாக கிடையாது. ஒரு ரெண்டு பேர் சேர்த்து டேக்கிள் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்க டேக்கிள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கறத தவிர யார் கொஞ்சம் பிசிக்கல் எபிலிட்டியோட இருக்காங்க, ஸோ ஒருத்தர் டேக்கிள் பண்ணாங்கன்னா அவன் வந்துட்டு தள்ளி விட்டு யார் ஒரு ஓடி வர முடியும், யார் இன்டர்ன் காட்டாலும் அந்த பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தமிழ் தலைவர் கொண்ட ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதோட தமிழ் தலைவர்ஸோட பிளே ஆஃப் முடிவுக்கு வருது. அடுத்து இருக்க கடந்த நாலு போட்டியில் நாலு மேட்சுமே ஜெயிச்சாலுமே பிளே ஆஃப் போக முடியாதான், பட் நாலு மேட்சும் வின் பண்ணி தமிழ் தலைவர் ஃபேன்ஸ்க்கு தமிழ் தலைவர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன். அட்லீஸ்ட் நீங்கள் நாலு மேட்ச் ஜெயிக்கலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிளேயிங் லெவலில் வந்துட்டு எல்லா தமிழ் தலைவர்ஸ்ல தமிழ் பிளேயர்ஸ் கொண்டு வந்து விடுவாங்களேன். இப்போ அல்லூர் சதீஷா இருக்கட்டும், மாசானமுத்துவா இருக்கட்டும், செல்வமணியா இருக்கட்டும், நீங்கள் மூணு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கூட தமிழ் ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்கலையோ இவங்க மூணு பேர் ஆட வச்சு இவங்க டீம் தோத்தாலுமே வந்துட்டு தமிழ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி திங்க் பண்ணிப்பாங்க தமிழ் தலைவாஸ் வந்துட்டு. ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஆர் சீசன் 10 அப்படின்னு தான் தமிழ் தலைவாசுடைய சீசன் 10 பிளே ஆஃப் ஷோப் இதோட முடிவுக்கு வருகிறது. ஸோ அடுத்த சீசனில் தெரிஞ்சிருப்போம். ஸோ பட் நம்ம சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வரும். ஸோ இந்த வழியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்னோட ஆதங்கத்தை நான் கூட்டிட்டு உங்களோட ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பாய், சி யூ ஃப்ரம் டிவி. நன்றி, வணக்கம், சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.